முத்திரைகள் வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்கறது ஒரு சேர உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு சேர உற்சாகம் அளிக்கிறது. இப்போ எப்படின்னா, இன்னும் கொஞ்சம் புரிதல் வேணும்னா, இப்போ வந்து நீங்கள் உற்சாகமாக இருக்கிறதுக்கு தியானம் பண்ணுங்கன்னு உங்களோட ஹீலர் சொல்கிறாங்க, நீங்களும் தியானம் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தடங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சிலர் தியானம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டால் கூட அவங்களால பண்ண முடியறதில்லை. அவங்களுக்கான அந்த கொடுப்பனை இல்லாதது போலவே ஒரு சிலர் நீங்கள் நினைப்பீங்க. இதில் தியானம் நல்லா கைவரப்பெறும். அதே போல் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் எப்பயும் மனசு உற்சாகமாக இருக்கும், உடம்பும் உற்சாகமாக இருக்கும். இது ஒரு அருமையான முத்திரை நம்ம பெரியவங்க நமக்கு தந்தது. இது எப்படின்னா பாருங்கள், இதை ஐம்பூதங்கள் அஞ்சு விரலில் இருக்குது. இதை நெருப்பை குறிக்கக்கூடியது, நீரை ஆதாரமாக கொண்டது, நிலத்தை, ஆகாயத்தை, காற்றை. இந்த ஐம்பூதங்களும் நம்மளோட அஞ்சு விரல்களில் இருக்குது. நம்ம இந்த விரல் நுனிகளில் தான் நம்மளோட நரம்பு முடிச்சுகள் இருக்குது. அதை வந்து ஒரு சிமுலேட் பண்ணி தான் நம்ம அற்புதமாக முத்திரைகள் செய்கிறோம். இதை எப்பயுமே முத்திரைகள் ஒரு 21 நாள்லேருந்து 48 நாட்கள் நீங்கள் எந்த நோய்க்கோ இல்லை மன ரீதியான ஒரு அணுகுமுறைக்கு நீங்கள் இதை செய்து பாருங்கள். அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மனதுக்கும் உடம்புக்கும் உற்சாகம் அளிக்கக்கூடியது தியானத்தில், அதாவது நீங்கள் அந்த கேட்டகிரியில் இருப்பீங்க இல்லையா, இன்னும் உங்களுக்கு தியானம் கற்றுக்கணும்னு ஆசை, தியானத்தில் ஓரளவுக்கு போயிட்டீங்க, இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரியே, ஒரு நிமிஷம் தான் எண்ணங்களற்ற நிலையில் இருக்கும், அதுக்கப்புறம் எண்ணங்கள் வந்துடுது. அதுபோல் தியானம் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரியான குழப்பம் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த முத்திரையை நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ இந்த நெருப்பு விரலை இப்படி மேலே நல்லா மேலே இப்படி தூக்கிறீங்க. இந்த நடு மூன்று விரலை இப்படி முடிஞ்ச அளவு கீழே இப்படி பண்ணிக்கிறீங்க. இந்த சுண்டு விரல், இது நீரையும் நெருப்பையும் மேல் நோக்கி வைக்கிறோம். மற்ற இந்த நிலம், காற்று, ஆகாயம் மூணையும் பூமியை பார்த்து வைக்கிறோம். இந்த சுண்டு விரல் மேலேயும் இப்படியும் நிற்கலாம், இல்லை கொஞ்சம் இப்படி சாய்ச்சது போல் பாருங்கள். இப்படி இப்போ என்னென்னா, உங்களுக்கு சும்மா நீங்கள் தொய்வாக இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பாருங்க, இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்டுமே கிடைக்காது. இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல நரம்புகள், இந்த ரிஸ்ட்டில் நல்லா இழுத்து பிடிக்கிறது உங்களுக்கு தெரியும், இந்த ஷோல்டரில் இழுத்து பிடிக்கிறது தெரியும், இந்த முட்டியில் இழுத்து பிடிக்கிறது இந்த நரம்பு, அப்படின்னா தான் நீங்கள் சரியாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சும்மா நம்ம சொன்னோன்னு இப்படி வச்சிங்கன்னா அது முத்திரை வேலை செய்யாது. உங்களுக்கு நல்ல டைட்டு, இந்த மூன்று விரலும் பூமியை நோக்கும் பொழுது நல்ல டைட்டு, இப்போ டைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க, அது போல் வைக்கிறீங்க. இதே போல் நாம் ரெண்டு கைகள்லையுமே செய்யணும். உங்களுக்கு எந்த விஷயத்தில் கவலை இருந்தாலும், எப்பேற்பட்ட கவலை இருந்தாலும் உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகும். அது உங்கள் கவலையோட நீங்கள் நினச்சிருந்த, இவ்வளோ நாள் நினச்சிருந்த தீவிரம், அதுக்கு தகுந்த மாதிரி. அதாவது கவலைங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப சீரியஸாகவும் இருக்கும், இல்லை ஒன்றுமில்லாததுக்கும் நம்ம கவலைப்பட்டுக்குவோம். அப்படி ஒன்றுமில்லாமல் நீங்கள் கவலைப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2-3 நாளில் இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களுக்கு மனம் ரிலாக்ஸ் ஆகும். இல்லை உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கீங்க, அந்த வீடு கையை விட்டு போகுது கடன் தொல்லையால், அப்போல்லாம் அதெல்லாம் சொல்லணும்னா துயரம் இல்லையா. இல்லை ஒரு கணவன் மனைவி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே டெய்லி போயிட்டுருக்கு, இதெல்லாம் ஒரு நம்மளால் ஒரு கட்டுப்படுத்த முடியாத கவலை. இது போல் ஒரு பெரிய கவலைகள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு 21 நாள்லேருந்து 48 நாட்களில் சரியாயிரும். இதை ரெண்டு கையிலையும் செய்கிறீங்க. இது போல் உங்களோட தொடையில் இப்படி ஒரு பேலன்ஸ்க்காக நீங்கள் ரெண்டு தொடையிலையும் வச்சுக்கலாம். ஆனால் இப்படி இந்த விரல் கீழ் நோக்கி தான் இருக்கணும், இந்த ரெண்டு விரல் மேல் நோக்கி இருக்கணும். இதை நீங்கள் எவ்வளோ நேரம் செய்யலாம், 5 நிமிஷமே உங்களால் செய்ய முடியாது. கரெக்டாக செஞ்சீங்கன்னா எல்லா நரம்புகளும் இழுக்கப்படும். அப்போ உங்களால் எவ்வளோ நேரம் முடியும், 5 நிமிஷம் அதிகபட்சம், எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் செய்யுங்க. காலை மாலை 2 வேளை செய்யுங்க. இந்த உங்களுக்கு, இந்த பதிவை பார்க்குற உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை மனிதர்கள் பிரச்சனையோடு இருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு உடலில் பிரச்சனை இருந்தாலும் மனசில் உற்சாகம் இல்லாமல் இருந்தாலும் இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.